ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய எங்கள் வீட்டில் இந்த ஆசரா நோம்பில் என்ன சகர் ரெசிபின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு எங்கள் வீட்டில் கேட்குறீங்களா? சின்ன மீனில் குழம்பு தாங்க. அதுவும் தேசப்படி மீனுன்றாலே செம ஃபேமஸ்ஸு. அதில் குழம்பு ஃபஸ்ட்டு, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் மம்மி கையில் வச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ இந்த தேசப்படி மீன் சின்ன மீன் கிடச்சிச்சு. இதில் வந்து கொஞ்சோன்னு எடுத்து பொரியலுக்கு தனியாக பிரட்டி வைக்கிறாங்க. இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து உப்பு, நெக்ஸ்ட்டு எல்லாம் கலந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா பிரட்டி வைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கொஞ்சம் லெமன் சாறு புளிஞ்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் மீனுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போட்டு நல்லா பிரட்டி வச்சாச்சு. அப்புறம் வந்து ரைஸ் வந்து 1.5 உலக்கு எடுத்து நல்லா அலசிட்டு ஊற வச்சாச்சு. தேங்காய் காமூடி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோங்க. இப்போ மசால் பொடியும் அப்புறம் வெங்காயமும் சேர்த்து அரைச்சிக்குவோம். எல்லாம் கலந்த மல்லித்தூளில் 1/5 டீஸ்பூன், உங்கள் வீட்டுக்கு குழம்புக்கு எவ்வளோ சேர்ப்பீங்களோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நல்ல பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணியை கொஞ்சோன்னு சேர்த்துக்கிட்டு அடிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மையாக பேஸ்ட்டாக அடிச்சுட்டு அதில் வந்து அரை பெரிய வெங்காயமும் அப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு கொஞ்சோன்னு எடுத்து இந்த மீனுக்கு சேர்த்தோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்கும், உப்பும் போட்டு பிரட்டி வச்சுக்கோங்க. இதில் வந்து தக்காளியும் 1/2 தக்காளியும் அப்புறம் பெரிய வெங்காயம் அரையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது வந்து மசாலாவுக்கு கொஞ்சோன்னு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா மசாலாவுக்கு தாளிக்கிறப்ப போடுறதுக்கு எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து அரிசி கலைஞ்ச தண்ணி இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அப்படி இல்லாட்டி நார்மல் தண்ணியோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளியை கரைச்சி ஒரு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அப்புறம் புளி தண்ணியையும் கரைச்சி ஊற்றிக்கிட்டு அப்புறம் மீனையும் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு எந்தளவு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு கூட்டி வச்சுக்குவோம். எப்போவுமே எங்கள் அம்மா கையில் வச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளப்படி தேசப்படி குழம்புனாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் எப்போ அதில் மட்டும்தான் போனாலும் இந்த குழம்பு தான் எங்களுக்கு செஞ்சு வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இன்றைக்கி மாங்காய் போட்டு வைக்கிறதுனால தேங்காய் அரைச்சி ஊற்றி எல்லா மசாலா எல்லாம் அரைச்சி வைக்கிறோங்க. இப்போ வெங்காயத்தில் பெரிய வெங்காயத்தில் 1 வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு சீவியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நாங்கள் வந்து கேசருப்பு திடீர்னு கேஸ் வந்து காலியாகிடுச்சு. அதனால் இந்த நைட் நேரத்தில் எங்களால் வாங்க முடியாதுண்டு. நாங்கள் மம்மி ஐடியா பண்ணி நம்ம வந்து சில்வர் குக்கர் வச்சு இண்டக்ஷன் அடுப்பிலே சமைச்சிருவோண்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ எண்ணெய் ஊற்றி வெந்தயமும் சீரகமும் போட்டோன்னே இந்த மாதிரி மூடி போட்டு தாளிச்சிக்கிறேங்க. மூடி போட்டு தாளிச்சிங்கன்னா எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்காது. ஒரு சிலவங்க வீட்டில் வந்து சிமினி இருக்கும், இல்லை ஒரு சிலவங்க வீட்டில் இருக்காது. இருக்காதவங்க வீட்டில் இந்த மாதிரி மூடி போட்டு தாளிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு தன்மையே இருக்காது அந்த கிச்சனில். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா வந்து வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சோன்னே தக்காளி 1 தக்காளியாக நறுக்கி சேர்த்துக்குவோம். தக்காளி வந்து வெங்காயத்தில் நல்லா வதங்கட்டும். இதுக்கடையில் எங்கள் மம்மி வந்து கொஞ்சம் பழுத்த மாங்காவாக எடுத்திருக்காங்க. மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் பழுத்த மாங்காய் இல்லை, ரொம்பவும் காய் இல்லைங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி 4 நிமிஷம் வதங்கி அந்த ஜூசினஸ் அந்த தண்ணி பதம் வத்துனதுக்கப்புறம் நம்ம மசால் தயாரித்து வச்சுருக்கோம்ல, அரைச்சி வச்ச மசாலா போட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கங்க. கிண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல மீன் குழம்புக்கு, அதை எடுத்து ஊற்றிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். கரெக்டாக 5 நிமிஷம் கொதித்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா சின்ன மீன்றதுனால வெள்ளப்படி சீக்கிரமே வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வெந்துருச்சு, எண்ணெய் படர்ந்துருச்சு. இப்போ போட்டு 3-4 நிமிஷம் இருக்கும். இப்போ உங்களுக்கு உப்பு குடிச்சு பாருங்கள். உப்பு கொஞ்சம் பத்தலாட்டி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதே நிமிஷம் மாங்காவை போட்டு 3-4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்குது. ஹை ஃப்ளேமில் கொதித்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடி போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா டக்குன்னு எண்ணெய் படர்ந்துடும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம், மீன் எல்லாமே வெந்துருச்சு. மூடி போட்டு 2 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து எண்ணெயெல்லாம் படர்ந்துருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதே இண்டக்ஷனில்
நாங்கள் வந்து கொஸ்கா ரைஸ் கீ ரைஸ் தான் தாளிக்கிறோம். அதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் சீவி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சீவுறதில் சீவி வச்சிட்டோம்னா நம்ம நறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக சீவிடலாம். இப்போ உங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் இல்லை நார்மல் ரீஃபண்ட் ஆயில் இருந்துச்சுன்னா அதே சேர்த்துக்கலாம் நைட் டைமில், அதனால் நாங்கள் அதே சேர்த்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே தாளித்தது சின்ன குக்கரில் தாளித்தோம், இப்போ வந்து பெரிய குக்கரில் தாளிக்கிறோம் 5 லிட்டர் குக்கரில். இந்த சில்வர் குக்கர் வந்து காம்போ ஆஃபரில் நாங்கள் அமேசானில் தாங்க வாங்கினோம். பட்டர்ஃப்ளை கம்பெனி நாங்கள் அப்போ ஆஃபர் போட்டப்ப பிசியான் பட்டர்ஃப்ளை கம்பெனி, நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் செஃப் எல்லாமே வாங்கினோம். எல்லாமே மூணுமே பக்கா கம்பெனி, சூப்பர் கம்பெனி. எண்ணெய் ஹீட் ஆனதும் 2 பட்டை 2 ஏலக்காய் 2 கிராம் போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு, வெங்காயம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து 1-2 புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்தீங்களோ, இப்போ 1.5 உலக்குனா 3 உலக்கு தண்ணி, அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாங்கள் 1.5 உலக்கு அளந்ததுக்கு நாங்கள் 3 உலக்கு தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ வந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா இருத்து அரிசியை வந்து கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சேர்த்தாச்சு. இது வந்து வெடிசோறு மாதிரி தாங்க, டக்குன்னு நம்ம தேங்காய் பால் இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி நம்ம தேங்காய் பால் ஊற்றணும் அவசியம் இல்லை. டக்குன்னு ஒரு கொஸ்கா ரைஸு கீ ரைஸுக்கு அருமையான மீன் குழம்பு, சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் ஃப்ரைமே அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. சின்ன மீன்டாலே அதில் கால்சிய சத்து ரத்த சத்து அனைத்துமே உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் கரெக்டாக ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் விசில் வந்துச்சு, லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் எனக்கு வெந்து வந்துருந்துச்சு. ரைஸ் மாதிரியே நான் வந்து விசில் வச்சாச்சு. இதை லைட்டாக பெரட்டி விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக கரெக்டாக வந்துடும். அரிசி வந்து துளசி அரிசி தாங்க, கொஸ்கா ரைஸ்ன்னு கேட்டு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் நான் சாப்பாடு ஆக்கிற அரிசியில் ஆக்கலை, அப்புறம் வந்து சீரக சம்பாலே ஆக்கலை. இது வந்து துளசி அரிசி இல்லாட்டி கோலங்கல் அரிசின்ட்டு உங்களுக்கு கடையில் கிடைக்கும், அதில் தான் ஆக்கினேன். 1 கிலோ வந்து 70 ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஸ்கா ரைஸ். என்கிட்ட வந்து மல்லி புதினா என்னடா போடலன்னு நினைப்பீங்க, மல்லி புதினா எதுவுமே இல்லைங்க, இருக்கிறத வச்சு நைட்டுக்கு சிம்பிளாக ஆக்கியாச்சு. அப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கோம்ல அந்த ஃபிஷ் ஃப்ரை எடுத்து நான் இண்டக்ஷன்லே, இது இண்டக்ஷனில் வைக்கிறது தான், அதிலே நான் பொரிச்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பேச்சுலர்லாம் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் இண்டக்ஷன் வச்சு தான் சமைப்பீங்க, இண்டக்ஷன் வச்சு சமைக்கிறதுலே கொஸ்கா ரைஸ் அப்புறம் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குழம்பு சூப்பராக ஈஸி இண்டக்ஷன்லேயே சமைச்சிடலான்னு தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சமைச்சு காமிச்சேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து டக்குன்னு சிலிண்டர் காலியானனால கேஸ் வந்து இயங்காதனால உங்களுக்கு வந்து நான் இண்டக்ஷன்லேயே சமைச்சு காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்கள் மம்மி எங்கள் வீட்டில் வந்து இங்கே வந்து சமைக்கலைங்க, அவங்க வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக சமைச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்கங்க. எப்போவுமே நான் வைக்கிற ஃபிஷ் கிரேவியோட எங்கள் மம்மி கையில் வச்சு சாப்பிட்ற ஃபிஷ் கிரேவி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மீன் எங்களோட ஃபேவரட்டுங்க. ரிஷான் வந்து முள்ளோட மெண்டு சாப்பிடுவான், இந்த முள்ளோட மெண்டு சாப்பிட்டா கால்சிய சத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஈஸியாக ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் உங்களுக்கு பக்கத்தில் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மீன் டேஸ்ட்டுக்கு வேறு மீன் அடிச்சிக்க முடியாதுங்க. தேசப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளப்படின்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்குங்க இந்த மீன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, அப்புறம் வந்து ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, நெக்ஸ்ட்டு வந்து குழம்புமே நம்ம வீட்டில் ரெடி. இப்போ நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து சகர் செய்கிறது தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் நாங்கள் ஆசிரா நோம்பு 2 நாள் வைக்கணுங்க. இந்த ஆசிரா நோம்பு வந்து ரம்ஜான் நோம்புக்கு அடுத்து ரொம்ப சிறப்பான நோம்புங்க. வச்சா 17-18 வைக்கணும், இல்லாட்டி 16-17 வைக்கணும். 2 நாள் ஒரு நோம்பை வைக்கக்கூடாதுங்க, 2 நாள் நோம்பு வைக்கணும். இந்த ஆசிரா நோம்புல 3 முக்கியமான கடமைகள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த நோம்பு வந்து நோட்கிறது, 2 நாள் 17-18 இல்லாட்டி 16-17 நோட்கிறது. ரெண்டாவது, நிறைய திக்கீர் செய்யணுங்க, நிறைய துவா கேட்கணும். இந்த ஆசிரா நாளில் துவா கேட்டால் நம்மளுக்கு நிறைவேறுங்க. நெக்ஸ்ட்டு 3வது, வீட்டில் உள்ளவங்க அனைத்து விதத்துக்கு நல்ல செலவு பண்ணணும். அப்போ தான் அந்த வருஷம் ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்கு அல்லா பறக்கத்தை எண்ணத்தை நிறையா கொடுப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும் வச்சுட்டோம், நீங்கள் யார் யாரெல்லாம் ஆசிரா நோம்பு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் லாஸ்ட் நோம்பு, ஏற்கனவே நேற்று வச்சது சிம்பிளாக தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டாச்சு. இன்றைக்கி நான் எங்கள் டேடி மம்மி எல்லாம் சேர்த்து கொஸ்கா ரைஸு அப்புறம் மீன் குழம்பு, நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை வச்சு என்னோடய ஹஸ்பண்ட் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து நோம்பு வச்சோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து
வந்து மகரத்துக்கு எங்கள் ரிஷானுக்கு லீவ் கொடுத்துருக்கனால அவர் சேர்த்து வச்சார். சூப்பரான டேஸ்டான அருமையான தேசப்படி குழம்பு அருமையாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா ஒரு உங்களுக்கு இந்த சின்ன மீனில் இந்த மாதிரி வெள்ளப்படி தேசப்படி இருக்குன்றே தெரியாது. ஆக்சுவலாக இது வந்து மதுரையில் நான் கிடைக்கலங்க, அதராம்பட்டினத்துலேருந்து சொல்லி வச்சு எங்கள் மம்மி வாங்கிட்டு வந்தாங்க. முன்னையெல்லாம் இந்த மீன் வந்து அதிகமாக கிடைக்கும், இப்போலாம் கிடைக்க மாட்டேதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அருமையான இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் கிடைச்சிச்சுன்னா வாங்கி சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி ஈஸியாக நீங்கள் இண்டக்ஷனில் யார் யாரெல்லாம் சமைச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது வீடியோ உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கம், பாய் பாய்.